Hello friends, welcome to my channel Mommy Knows. இன்னைக்கு நாம ரொம்பவே சூப்பரான தால் ரைஸ் தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். இந்த ரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம குழந்தையோட டம்மியை ஃபில் பண்ணி ரொம்பவே சூப்பரா அவங்கள தூங்க வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ங்க. கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல நம்ம தால் ஆட் பண்ணிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு நேச்சுரலாவே ப்ரோட்டீன் சத்து இதுல இருந்து கிடைக்கும். அண்ட் இந்த ரைஸ் பாத்தீங்கன்னா உங்க குழந்தைங்களுக்கு லஞ்ச்ல நீங்க கொடுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லா மாமிஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். டிஷ் செய்யறதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு ஃபுட் எல்லாமே நீங்கள் நெய் யூஸ் பண்ணி நீங்கள் குக் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நெய் சூடானதும் கொஞ்சமாக நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பூண்டு ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு டைஜஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இதில் நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். இது குக் ஆகிட்டு இருக்கும்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரைஸும் அப்புறம் பச்சை பருப்பும் நான் வந்து பாசி பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருந்தேன். 2 ஸ்பூன் அரிசி எடுத்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து பச்சை பருப்பு எடுத்துக்கோங்க. பாசி பருப்பு இது நல்லா ஒரு 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ரைஸ் ஆட் பண்ணிட்டோம். இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நீங்கள் சாம்பார் பொடி ஆட் பண்ணலன்னா நீங்கள் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இது நல்லா குழையன்னு நம்ம வந்து இதை குக் பண்ணணும். இப்போ ஸோ இது லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு 4 விசில்ஸ் வர வரைக்கும் இதை நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். நல்லா இது நான் 4 விசில்ஸ் 4 to 5 விசில்ஸ் கூட நீங்கள் வைக்கலாம். நல்லா குழைய வைக்கிற அளவுக்கு நம்ம இதை இப்போ குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா 4 விசில் வச்சு நம்ம இறக்கிட்டோம். இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா நீங்கள் நசுக்கிக்கோங்க, மசிச்சுக்கோங்க ரைஸை. அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு கூட நீங்கள் இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா மசிச்சுட்டு இப்போ நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். நல்லா இப்போ இதை மசிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஒரு சர்விங் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைதாங்க, இதை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம். இதை நீங்கள் டைரெக்டாக நீங்கள் லஞ்சுக்கு இதை நீங்கள் ஃபீட் பண்ணலாம். இல்லை கீ எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. பிகாஸ் நம்ம இந்த ரைஸ் ஸ்டார்டிங்லேயே நம்ம கீ ஆட் பண்ணி தான் இதை குக் பண்ணதே. ஸோ எக்ஸ்டர்னலாக எதுவும் நீங்கள் இப்போதைக்கு கீ ஆட் பண்ண வேண்டாம். இதை நீங்கள் டைரெக்டாக ஃபீட் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க இதை சாப்பிட்டு நல்லா தூங்குவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட். வெயிட் கெயினிங் ஆகிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் குழந்தைங்களுக்கு ஈஸியாக டின்னர் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை. ஹாவ் எ நைஸ் டே.